ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து எல்லாருமே க்ரோம் ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ அந்த க்ரோம் ப்ரௌசர் வந்து உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும். ஸோ இந்த இப்படி இருக்கிற க்ரோம் ப்ரௌசரை உங்கள் நார்மலாக இருக்கிற ப்ரௌசரை எப்படி இந்த மாதிரி மாற்றுறது, ரொம்ப வந்து இப்போ பிரம்மாண்டமாக அந்த மாதிரி வச்சுக்கிங்களேன், ஸோ வந்து மாற்றுறது எப்படின்னும். ஸோ உங்களுக்கு க்ரோம் ப்ரௌசருக்கு தேவையான சில ஆட்ஆன்ஸ் அந்த அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து இது வந்து இருந்தால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் இந்த வீடியோ வந்து. ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, குறைஞ்சது இந்த வீடியோக்கு வந்து ஒரு 50 லைக்ஸ் கிடச்சிது அப்படின்னா, ஸோ இது வந்து நான் ஃபயர்ஃபாக்ஸ்க்கும் பண்ணுறேன். ஸோ ஃபயர்ஃபாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் பாதி ஆட்ஆன்ஸ் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதுக்கு வந்து நான் சொல்யூஷனாக வந்து வேறு வந்து நான் சொல்கிறேன். ஸோ அது வந்து நான் வந்து சொல்கிறேன் இது ஒவ்வொரு இது வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பற்றி இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் இதோட யூசஸ் எல்லாம் எப்படி யூஸ் ஆகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நீங்கள் சார்ஜுக்கு உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எலமல் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே நண்பா, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து ப்ரௌசருக்கு என்ன எக்ஸ்டென்ஷன் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து பெஸ்ட் விபிஎன் வந்து தேடிட்டு இருப்பீங்க. ஸோ விபிஎன்னா என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னா, ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதுக்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ விபிஎன் வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு பெஸ்ட் விபிஎன் வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த விபிஎன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நான் வந்து யூஸ் பண்ண வரைக்கும் நான் சொல்கிறேன் ஸோ ரொம்பவே சூப்பரான விபிஎன்னே சொல்லலாம். இந்த ஹோல் ஆஃப் ஃப்ரீ விபிஎன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கான நம்ம இப்போ நான் அந்த வீடியோவில் சொல்கிற எல்லா எக்ஸ்டென்ஷனோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது குரோம்க்கு மட்டும்தான். ஃபயர்ஃபாக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு 50 லைக் கொடுங்க. ஓகே நண்பா, இது பார்த்தீங்க அப்படின்னா ஹோல் ஃப்ரீ விபிஎன் வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். இங்கே வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ வெறும் 2 MB மட்டும்தான். ஸோ இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த சிம்பிள் வந்து இந்த இடத்துல வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் நண்பா, இப்போ வாங்க நம்ம அடுத்த எக்ஸ்டென்ஸை பற்றி பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற எக்ஸ்டென்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஒரு தடவையாவது யாருமே யூஸ் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் தான் நம்ம வந்து அடுத்ததாக பார்க்க போகிறது. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ தெரிஞ்சவங்க வந்து இந்த வீடியோஸ்க்கு இது வந்து இது மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் தெரியாதவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு வார்த்தை நமக்கு தெரியல அப்படின்னா, ஸோ அது நமக்கு நம்மளோட மொழியில் வந்து மாத்திரக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். இது எந்த வார்த்தையை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கொடுத்தாலும் டிரான்ஸ்லேட் பண்ணும். ஸோ இப்போ இந்த பேஜ் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த பேஜ் இருக்கிறது வந்து நமக்கு வந்து தமிழில் வேணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து க்ரோமில் ஆட் டு க்ரோம் வந்து கொடுத்துட்டு ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்படி வந்திருக்கும். இப்படி வந்துருச்சு அப்படின்னா ஆட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதோட சிம்பிள் வந்து இந்த இடத்துல தெரியும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் டிரான்ஸ்லேட் ஸ்பேஸ் இது கொடுத்துட்டு டிரான்ஸ்லேட் கொடுங்க. டிரான்ஸ்லேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேட் ஆகும். ஸோ டிரான்ஸ்லேட்டிங்னு வருது, டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்துருச்சு, தமிழ்லேயே வந்துருச்சு. நீங்கள் வந்து ஈஸியாக தமிழ்லேயே படிச்சுக்கலாம். ஸோ இது வந்து தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் ஏன் ஆகலின்னு கேட்காதீங்க. இது வந்து இமேஜ், அதனால் வந்து டிரான்ஸ்லேட் ஆகாது. ஸோ இங்கே வந்து இதெல்லாம் அவங்க டைப் பண்ணி வச்சதுனால ஸோ இதெல்லாமே வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகிருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக படிச்சுக்கலாம். ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து எது நீங்கள் வந்து உங்கள் சேஞ்ச் லாங்குவேஜ்னு கொடுத்து நீங்கள் தமிழ் மட்டும் இல்லை ஹிந்தி தெலுங்கு நீங்கள் உங்களுக்கு என்ன மொழி வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மொழியில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தர் இதை வந்து உங்கள் ப்ரௌசரில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம அடுத்த பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமானதுன்னே சொல்லலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் வந்து யூடியூப் வீடியோவோ அல்லது ஏதோ ஒரு பேஜ் வந்து ஒரு விளாக் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் வந்து ஸோ ஏதோ நிறைய பேர் தங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து ஒரு டைப் பண்ணுவாங்க. ஒரு மேகசின் ஒரு ஏதோ ஒன்று டைப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேராகிராஃப் மாதிரி ரைட்டிங் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ போஸ்ட் போடுறாங்க, ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ஏதோ டைப் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஆடம் இது. ஸோ இது பார்த்தீங்க கிராமர்லி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் டைப் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு வார்த்தை வந்து தப்பாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இது அதுவே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு ஸ்பெல்லிங் வந்து அதுவே வந்து கரெக்டாக வந்து கொடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு வார்த்தைக்கு வந்து நீங்கள் வந்து தப்பாக ஸ்பெல்லிங் டைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அது வந்து கரெக்டான வார்த்தை வந்து ஸ்பெல்லிங் வந்து அதுவே கண்டுபிடிச்சி கொடுத்துரும். ஸோ நீங்கள் வந்து தப்பான வார்த்தை இப்போ பார்த்தீங்க
அப்படின்னா ஸோ இது வந்து கரெக்டான வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கும். நீங்கள் என்ன வார்த்தை எழுதியிருக்கீங்களோ ஸோ அதுக்கு எந்த வேர்டு கொடுத்தா அந்த வார்த்தைக்கான மீனிங் வந்து கரெக்டாக இருக்குமோ ஸோ அதுவே கெஸ் பண்ணி ஸோ அந்த வார்த்தை வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கு வந்து இது வந்து ரொம்பவே பெட்டரான இதுன்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து என்ன வேர்டு டைப் பண்ணாலும் ஸோ அதுக்கு வந்து இந்த வார்த்தை கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து அதுவே கண்டுபிடிச்சி உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும்தான் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ண முடியும். ப்ரீமியம் வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த வார்த்தையை வந்து எப்படி வந்து மாற்றி எழுத முடியுமோ ஸோ அது வந்து அதுவே உங்களுக்கு வந்து மாற்றி எழுதுற மாதிரி பண்ணி கொடுக்கும். ஸோ அது வந்து ப்ரீமியம் இருது. ஃப்ரீயில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து வார்த்தை ஏதாச்சும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அது மட்டும் அது மாற்றி கொடுக்கும். ஓகே நண்பா, இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 7 MB மட்டும்தான் வருது. 7 MB மட்டும்தான். நீங்கள் வந்து எப்படி இதை டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிமூவ் ஃப்ரம் சார்ம்னு குரோம்னு இருக்குது. ஸோ இது எனக்கு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் டு குரோம்னு இருக்கும். கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் ஆயிரும். ஆட் ஆன எப்படி கீழே அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்படி வரும். இங்கே வந்து கிராமர்லேன்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து டைப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து அதுவே வந்து கரெக்ட் பண்ணிக்கும், ரீகரெக்ட் பண்ணிடும். ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து கட்டாயம் வந்து எல்லாத்துக்குமே தேவையான ஒன்று. ஸோ இது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஒரு வெப்சைட்டோ ஒரு இது ஒரு வந்து ஒரு பிளாகோ ஏதோ நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டு எடுக்கணும்னு நினைப்போம். ஸோ அதுவும் வந்து ஃபுல் பேஜ் அது இதுவே வந்து அந்த பேஜையே ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கணும்னு நினைப்போம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட லிங்க் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் பேஜ் ஸ்க்ரீன் ஸ்கிராப் கேப்சர். ஸோ இது கிளிக் இது வந்து நீங்கள் வந்து ஆட் டு குரோம் கொடுத்து ஆட் பண்ணிக்கங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சேவ் ஆயிருக்கும், கேமரா சிம்பிள் சேவ் ஆயிருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்னொரு நல்ல விஷயம் கொடுத்துருக்காங்க, நான் அது வந்து எதுன்னு இப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ நான் நம்மளோட வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்மளோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன், கே செக் பண்ணி பாருங்கள். நிறைய அப்டேட் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ இது நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேமரா மேலே நான் ஒரு கிளிக் பண்ணுறேன். ஒரு கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட் வந்து இதுலேருந்து இது ஃபுல்லாக முடியணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அதுவே வந்து இப்போ நகர்த்திட்டு இருக்கு, தெரியுதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தன்ன போட்டில் அது வந்து கீழே ஸ்க்ரால் டவுன் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது வந்து அப்படியே ஒவ்வொரு பேஜாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்ருக்கு, இப்போ வந்து எடுத்து முடிச்சிருச்சு. ஸோ இப்போ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு நியூ டேப் ஓப்பன் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட் இது எடுத்துருச்சு, எடுத்து முடிச்சிருச்சு. இப்போ ஸ்க்ரீன் கேப்சர் ரிசல்ட் அப்படின்னு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட் ஃபுல்லாக வந்துருச்சு. வெப்சைட்டில் நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இப்போ வந்து ஒரு இமேஜாக வந்து சேவ் ஆயிடுச்சு. நான் ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு சொல்லி இது சொன்னேன். ஸோ இது வந்து என்ன நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து PDF ஃபைலாக வந்து இதை சேவ் பண்ணிக்கலாம், PDF ஃபைலாம் சேவ் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து இமேஜாக சேவ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ரொம்பவே ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். ஸோ இப்போ நான் வந்து PDF நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து PDF ஃபைல் டவுன்லோட் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது வந்து PDF ஃபைல் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நான் இது வந்து ஃபுல்லாக லோட் ஆகட்டும். ஸோ ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் அது கொடுக்குறேன். ஸோ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதையும் பார்த்தீங்க அப்படின்னா PDF ஃபைல் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து PDF ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து PDF வந்து சேவ் ஆகிருக்குது. ஸோ இது வந்து வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து PDF ஃபைல் வந்து அப்படியே வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து PNG இமேஜாகவும் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் PNG இருக்குது, நான் அது மேலே கிளிக் பண்ண அப்படின்னா PNG ஃபைல் சேவ் ஆயிரும். ஸோ ரொம்ப வந்து ஹை குவாலிட்டி ரெசல்யூஷனில் வந்து இது வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ ஃபுல்லாக ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லானது. இது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான், எந்த பெய்டு சாஃப்ட்வேர் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் இதை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இந்த இப்போ வந்து நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கங்க. இதை நம்ம அஃபீஷியல் வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்ததை பற்றி பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற எக்ஸ்டென்ஷன் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து கூகுள் ட்ரைவ் வந்து ஒவ்வொருத்தரும் வச்சுருப்போம். ஸோ கூகுள் ட்ரைவ் வந்து வச்சிருக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த கூகுள் ட்ரைவில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் அந்த ஃபோட்டோ வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ அல்லது எப்படி டவுன்லோட் பண்ணி வந்து நம்ம வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி அப்புறம் தான் வந்து நம்ம கூகுள் ட்ரைவில் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து கூகுள் ட்ரைவில் எந்த இது வந்தாலும் நீங்கள் வந்து ஈஸியாக கூகுள் ட்ரைவில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அது வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதே நம்ம வெப்சைட் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே நம்ம வெப்சைட் வந்து நான் வந்து கூகுள் ட்ரைவில் சேவ் பண்ணணும், இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டேரெக்டாக அந்த கூகுள் ட்ரைவ் வந்து நீங்கள் வந்து ஆட் டு குரோம் கொடுத்துருங்க. குரோம் கொடுத்துட்டு ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஜிமெயில் ஐடி வந்து அதை கூட சைன்இன் பண்ணிடுங்க. சைன் பண்ணதுக்கப்புறம் அளவுன்னு ஒரு இது கேட்கும், அளவு கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இது கிளிக் பண்ணேன் அப்படின்னா அது வந்து லோட் ஆகும். லோட் ஆகி ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அப்ளே மாதிரியே அந்த ஃபுல் பேஜையுமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்.
எனக்கு ஃபுல் பேஜ் வேண்டாம், அந்த ஒரு பர்டிகுலர் பேஜ் மட்டும் பர்டிகுலர் அந்த இது மட்டும் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஸோ அது ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்லோடிங் ஹோம் பிஎன்ஜி டு கூகுள் டிரைவ் அப்படின்னு இருக்குது. ஸோ நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன், ஏன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தேவையில்லை, நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கோங்கிறக்காக நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக நீங்கள் வந்து கூகுள் டிரைவில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்பவே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இப்போ வாங்க அடுத்த இதை பற்றி பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே யூடியூப் வீடியோ யூடியூப் வந்து யூஸ் பண்ணுவீங்க. யூடியூப்ல வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிங்க டவுன்லோட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து லிங்கை காப்பி பண்ணி ஸோ க்ரோமில் போய் ஓப்பன் பண்ணி ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அது வந்து அந்த கஸ்டம் வந்து உங்களுக்கு இது உங்களுக்கு தேவையில்லை. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து அப்ளை நான் சொன்ன மாதிரி ஆட் டு க்ரோம் கொடுத்துருங்க. இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப கம்மி தான், வெறும் 101 KB மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து அதிகமாக கூட இதுக்கு வந்து தேவைப்படாது. ஸோ இது நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெட் கலரில் வந்து சேவ் ஆயிருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஏதோ ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணிக்கங்க. நான் வந்து நம்ம சேனலோட யூடியூப் வீடியோவே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து எதுவுமே கொடுக்க வேண்டாம். ஸோ இந்த இடத்துல இந்த இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த சிம்பிள் மேலே கிளிக் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் அப்படின்னு இருக்குது. இந்த கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மட்டும் போதும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதுவே வந்து இந்த வீடியோட லிங்க்கு வந்து அதுவே வந்து கண்டுபிடிக்கும். ஸோ கண்டுபிடிச்சி அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அது பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் வெயிட்னு வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து லிங்க்கை வந்து தேடிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா குவாலிட்டிலையும் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ 3 குவாலிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் நீங்கள் வந்து இது வீடியோ வந்து ஆடியோவை கன்வெர்ட் பண்ணுறதுக்குன்னு நினைப்பீங்க. ஸோ அதுலேயும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மாற்றிக்கலாம். டைப் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக MP3க்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து அது மட்டும் இல்லை, எனக்கு இதுலேருந்து இது மட்டும் கன்வெர்ட் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து இது மட்டும் நீங்கள் கரெக்டான இந்த டியூரேஷன் வந்து இங்கே வந்து நீங்கள் இப்போ கரெக்டாக டைப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து 320 KBPS 192 KBPS இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 320 விட்டுருங்க. ஸோ அது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். கொடுத்துட்டு கன்வெர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கன்வெர்ட் ஆகி இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இது மட்டும் இல்லை, இங்கே இந்த ஆட் ஆன் கிளிக் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது மூலமாக ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிளிக் பண்ணால் போதும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆடான் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன், யூடியூப்பில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். நான் ஏன் அப்புறம் இந்த வீடியோ சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா MP3 அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அது குவாலிட்டி வந்து வரமாட்டேது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அதுக்கான சொல்யூஷனாக இருக்கட்டும் அப்படின்ட்டும் நான் வந்து இந்த வீடியோ இந்த ஆடான் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக வந்து நான் சொன்னேன். ஸோ தயவு செஞ்சு வந்து இந்த இதுவும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அது இன்ஸ்டால் பண்ணக்கூடாதுன்ட்டு இல்லை, ரெண்டுமே நீங்கள் ஒரே நேரத்துலையும் கூட இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம விண்டோஸில் வந்து எப்படி நியூ யூசர் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு மேக் பண்ணோம். ஸோ பட் வியூஸ் வந்து கரெக்டாக கிடைக்கல. ஸோ நீங்கள் வந்து ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள், அதுக்கான லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பா. இப்போ வாங்க அடுத்த எக்ஸ்டனை பற்றி பார்க்கலாம். நான் வந்து ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே ஸோ இதோட பேக்ரவுண்ட் வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் இப்போ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நம்ம டவுன் பண்ணிக்கிறோட தீம் இங்கே வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஆட் டு க்ரோம் அப்படின்னு இருக்கும், கொடுத்தீங்கன்னா வந்து இங்கே வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆயிரும். இங்கே இப்போ பார்த்தீங்க ஆட் டு க்ரோம்னு இருக்குது. ஸோ அது வந்து ஆட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த கலர் மட்டும் இல்லை நண்பா, பிளாக்கு ப்ளூவும் கலந்த மாதிரி இருக்குது. ஸோ பிளாக் க்ரீன் பிளாக் பர்பிள் இந்த மாதிரி நிறைய கலர் இருக்குது. நீங்கள் வந்து நிறைய கலர் தீம் வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு வந்து ரெட்டு பிடிச்சிருந்தனால நான் வந்து ரெட்டு சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.22 MB இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்து வேணும்னா அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா கலர் மாறும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஆட் டு க்ரோம் அப்படிங்கிறது நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ஆட் டு க்ரோம் அப்படிங்கிறது கொடுத்ததுமே ஸோ ஆட் ஆக ஆரம்பிக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகுது அந்த க்ரோமோட இது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆடட் டு க்ரோம் அப்படின்னு வந்துருச்சு. இந்த ஆடட் டு க்ரோம் வந்ததுக்கப்புறம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபுல்லாமே கலர் மாறிடுச்சு, நீங்கள் பார்க்குறீங்களா? ஸோ ஃபுல்லாமே மாறிடுச்சு. நான் அதோட நியூ டேப் அப்படின்னு கொடுத்தேன் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வந்துருச்சு. ஸோ வந்து இப்படி கலர் மாறிடுச்சு. நான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ப்ளூ அந்த பர்பிள் கலர் இருந்துச்சு இல்லையா, பிளாக் ப்ளூ அந்த இது நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த இதுக்கு நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஆட் டு க்ரோம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஆகும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு முதல்ல இங்கே ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஆட் ஆயிடுச்சு க்ரோம் கூட. ஸோ அது ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கலர் மாறிடுச்சு, பர்பிள்லேருந்து ப்ளூக்கு மாறிடுச்சு. ஸோ இப்போ நியூ டேப் நான் கொடுத்தேன் அப்படின்னா நியூ டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கலர் மாறிடுச்சு. நீங்கள் வேணுங்கிற கலர் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து எனக்கு வந்து ரெட்டே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நான் வந்து பிளாக் ரெட் ஷேடோஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து மாற்றிக்க நான் வந்து அப்புறமேல் மா நான் வந்து மா நான் வந்து அப்புறம் வந்து மா மாற்றிக்கலாம் நம்ம நம்ம வேணுங்கிறப்ப. ஸோ நான் வந்து இப்போ வந்து இந்த மாற்றணும் அப்படின்னா இங்கே இனபிள் திஸ் ஐட்டம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இப்போ வந்து இனபிள் ஆயிரும். ஸோ இனபிள் ஆகி முடிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து இனபிள் ஆயிடுச்சு. நான் நியூ டேப் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ ஃபுல்லாக மாறிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வந்து ஃபஸ்ட் சீரீஸ், இது மாதிரி நம்ம சீரீஸ் கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமாங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கு வந்து நான் மொபைல் கேண்டட் ஃபோனுக்கும் நான் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் அப்படின்னுச்சுன்னா நான் வந்து சொல்லட்டுமா வேணாமா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஜியோ ஃபோனுக்கு வந்து நான் வந்து தெரில. ஸோ நான் வந்து பார்க்குறேன். ஸோ வேண்டட் ஃபோன் வச்சுருக்கிறவங்க, லேப்டாப் வச்சுருக்கவங்க, இது வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 50 லைக்காக இந்த வீடியோ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதை நான் அடுத்த வீடியோ வந்து நான் வந்து போடுவேன். ஸோ அதோட சீரீஸ் நான் கண்டினியூ பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதுவே ஃபயர்ஃபாக்ஸுக்கும் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நான் உங்கள் சாரதி, இது உங்கள் சாரதி தமிழ் அஃபீஷியல்.